Good morning, Dipa. Vanakkam, vandanam, namaskaram from Kanchipuram in day 3. பக்கத்து ரூம்ல குழந்தை போல நாய்ஸ். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம்ல வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பட்டு ஷாப்பிங் அண்ட் கோயில் சுத்தி சுத்தி கோயில் இதை தாண்டி காஞ்சிபுரத்துல நீங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னா, ஆக்சுவலா ஒரு ஸ்பாட் இருக்கு, அது கைண்ட் ஆஃப் அது கோயில் தான் கன்ஃபார்ம், அது அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு ஊர்ந்து போற மாதிரி, அதாவது படுத்துக்கிட்டே வந்து போற மாதிரி க்ளோஸா அந்த சிலையை சுத்தி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, 9:30 மேலதான் ஓபன் ஆகும். அது வந்து பெருசா வந்து கோகை மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ஒரு நார்மல் விசிட் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் லைட்டா த்ரில்லிங்கா இருக்கும், கொஞ்சம் பெரிய உடம்பா இருந்தா மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. இங்க வந்து வேற ஸ்பெஷல் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ இருக்கிற ஸ்பெஷல்ல ஒண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த கோயில் சூஸ் பண்ணிருக்கேன். அப்புறமா கிளம்புவோம். மணி 9:50 மேல ஆயிருச்சு. கைலாசநாதர் கோயில் போயிட்டு அந்த கோகை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு 9:30 வண்டி எடுத்துடலான்னு பார்த்தேன். மணி 10:00, ஹாஃப் அன் ஹவர் லேட். ப்ரோ 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 வந்து இன்னைக்கு நமக்கு என்னென்ன வேலை இருக்குன்னா, இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் செய்கிறாங்க, அது வந்து ஒரு ஏரியாவே இருக்கும் இங்கே, அது ரொம்ப ஃபேமஸாக. அது போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஜூட்டில் வந்து அதே மாதிரி செய்கிறாங்களாம் சணலில், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். வீட்டுக்கு 2 சாரி வாங்கிட்டு வர சொன்னாங்க. காஞ்சிபுரம் போயிட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்தேன்னா வெட்டி விடுவேன் அப்படின்னாங்க. அதனால் போய் நம்ம 2 சாரி எடுக்கிறோம். நைட் டைம் மோஸ்ட்லி ஒரு 4-5 மேலே தான் வந்து நம்ம இன்றைக்கி பைக் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கே வந்து நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் போகும்போது ரூட் வந்து இருட்டு ஆயிடுச்சுன்னா, நம்ம அந்த வெள்ளூர் ஆர்காட் வெள்ளூர்லேருந்து நேராக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம்ங்கிற ரூட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். தெரியவில்லை, நைட் ஆனால்தான் தெரியும். கோபுரம் தெரியுதுங்க. ஓ, மாடு வர்றது கூட தெரியுது நல்லா. எஸ், இதுவே தான் கைலாசநாதர் கோயில். ரொம்ப பழைய கோயிலாட்டிருக்கேங்க, குறைஞ்சது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியாவது கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல, இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து இங்கே தெரிஞ்சதுன்னா வீடியோலே சொல்கிறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். கேமரா நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேமரா நாட் அலவுடா, எல்லாருமே ஆனால் கேப்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அலோவ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, உள்ள ஆக்சுவலாக அது ஒரு பொந்து மாதிரி போ கொகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போக முடியாது அப்படின்னாங்க. அதனால தான் சின்ன கோப்ரோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ஸோ ஓகே, ஸ்கொயர் பல்பு, சரியான பல்பு. ஆக்சுவலாக கேம் அலவுட் இல்லையாங்க, ஆனால் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம கேமராவை மறுபடியும் பேக்குள்ள வச்சுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். புல் ஷிட். A few minutes later. அப்பா, ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே வந்து கொகை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அது கொகை கிடையாது, இந்த மாதிரி கல்லில் வந்து கட்டுனது தான். ஜஸ்ட் ஒரு சிலை இப்படி இருக்கும்னா இப்படி போய் சுற்றி வர்றது, அதில் இப்படி போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மீட்டர் கூட இல்லைங்க, அந்த மாதிரி ஜஸ்ட் குனிஞ்சு போகணும். ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி குனிஞ்சு வரணும். கொஞ்சம் ஆள் பெருசாக இருந்தால் மாட்டிக்குவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த சைஸில் தான் இருக்குது. அதுதான் ஸ்பெஷல் இங்கே. மற்றபடி இது கொஞ்சம் பழைய கோயில், எழுத்துக்கள் எல்லாமே அது தமிழா தெலுங்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ஒத்தா அப்படின்னு அந்த ஹைப்போ கொகை அப்படின்னா, அது ஜஸ்ட் அந்த அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி, அந்த கொகைங்கிறது கொகையில பூந்து அந்த குனிஞ்சு போயிட்டு வரணுங்கிறது. மற்றபடி பெருசா நான் வேற ஏதோ எதிர்பார்த்து வந்தேன், அது எனக்கு இல்லை, மேபி உங்களுக்கு அது இருக்கலாம். சில சொல்ல போனா சிவலிங்கம் வந்து ரொம்ப பெரிய சிவலிங்கம், மேபி அது உங்களுக்கு பிடிக்கலாம். சிவன் கும்பிட்றவரா இருந்தால் வந்துட்டு போங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குங்க. அது என்னென்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நான் கேட்டேன். இது வந்து நான் ரீல்ஸில் மேபி 300-400 இயர்ஸ் முன்னாடி கட்டினது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இது 300 கிடையாது. இந்த கோயில் வந்து 6th century கட்டினது. 6th century
பல்லவா கிங் மூலியமாக கட்டினது. இதை கட்டினவங்கெல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மவர்மன்கிறவர் தான் வந்து மகாபலிபுரத்தை வந்து கட்டினவர். அவரோட பேரன் ராஜசிம்மவர்மன்கிறவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. பட் இந்த கோயிலுக்கு உண்டான ஸ்பெஷல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டும்போது கிட்டத்தட்ட 7 தடவை வந்து புலிகேசி மன்னர் வந்து இங்கே படையெடுத்துருக்கிறாங்க. இந்த கோயிலை ஆரம்பித்து கட்டி முடிகிற வரைக்கும் அந்த 7 வாட்டியுமே ஃபஸ்ட்டு புலிகேசி, அந்த ஃபஸ்ட்டு புலிகேசி வந்து இவங்க வந்து போரில் பீட் பண்ணியிருக்காங்க. அந்த புலிகேசி அவ்வளோ சரி சாதாரணால 7 வாட்டியும் தோத்துருக்காரு அப்படின்னா, அந்த புலிகேசி யாருன்னா ஹர்ஷவர்தன் சொல்லி நார்த் இந்தியா ஃபுல்லாக ரூல் பண்ண ஒரு கிங்கு. அந்த கிங்கை வந்து பீட் பண்ணது புலிகேசி மட்டும்தான், அந்த ஃபஸ்ட்டு புலிகேசி. அந்த புலிகேசியை இவங்க வந்து பீட் பண்ணியிருக்காங்க 7 டைம்ஸ். இந்த அதுவும் எல்லாமே இந்த கோயிலை ஸ்டார்ட் பண்ணி கட்டி முடிகிறதுக்கு உள்ளேயே. அந்த தாத்தா வந்து இங்கே வந்து மல்யுத்த போட்டி மாதிரி நடத்துவாங்களாம், கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ஸ் மாதிரி தான். அந்த காலத்தில் ராஜாங்க ஒரு ஒரு கிங்டமுக்கும் வந்து ஒலிம்பிக்ஸ் போட்டி மாதிரி நடத்துவாங்க. அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஒரு மல்யுத்தத்தில் வந்து நரசிம்மவர்மன் வந்து அந்த ஃபஸ்ட்டு புலிகேசியை பீட் பண்ணிடுவாங்க. அந்த பீட் பண்ண ஒரே காரணத்துக்காக, சரி பேர் போயிருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக படையெடுத்து ஜெயிக்கணும்னு 7 டைம் ட்ரை பண்ணி 7 டைமுமே தோத்துருக்காங்க. பரமேஸ்வரவர்மன் அவர் யாருன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து வைகுண்டநாதர் கோயில் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து வைகுண்டம் கட்டியிருக்கிறாரு, பையன் வந்து கைலாசம் கட்டியிருக்கிறாரு. இதுதான் வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளசண்டான லொக்கேஷன், நாட் ஜஸ்ட் கோயில், கோயிலை சுற்றி வந்து சூப்பராகவே லொக்கேஷன் இருக்குது. அந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து 3 லாங்குவேஜில் வந்து எழுதியிருப்பாங்க. என்னென்னன்னா பாலி, தேவநாகிரி, இன்னொரு கிருதம்னு சம்திங் ஏதோ ஒரு லாங்குவேஜ் சொன்னாங்க, அது என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 3 லாங்குவேஜ்லேயும் எழுதியிருப்பாங்க. சுற்றி வந்து ஒரு 58 மண்டபம் மாதிரி சின்ன சின்ன மண்டபம் கோயிலை சுற்றி உள்ள உள் சைடு இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கு கீழேயும் அந்த அதுக்கு பேர் என்ன, அந்த மண்டபம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறது எல்லாத்தையுமே தேவநாகிரியிலையும் பாலிலையும் எழுதியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கை வலிக்குதுவா. எங்கேருந்து வரீங்க தம்பி? விநாயகபுரம். விநாயகபுரமா? என்ன கோயில் சாமி கும்பிட்றதுக்காக வந்தீங்களா இல்லை சரி ஓகே ஜாலியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் கோயில் வந்தோம் சார். ஓ இன்னைக்கு கிறிஸ்மஸா? ஓகே ஓகே ஓகே. எல்லாம் கிறிஸ்டின் சார் தம்பி இல்லை இந்து தான்? இந்து தான். ஓகேங்க. கே ஸ்கொயர் என்னது என்ன கோயில்? கைலாசநாதர் கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த பொம்மைக்கார தெரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த பொம்மைகள், அந்த கைவினைப் பொருட்கள் செய்கிற இடம் தான். இங்கே பாருங்கள், ஓ மெட்டல்லையே செஞ்சு வச்சுருக்காங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒன்லி, ஆன்மீக கைவினைப் பொருட்கள் மட்டும் அங்கே போட் போட்டிருக்குங்க. சரி ஓகே ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக ரூம் போயிட்டு நம்ம கேமரா கியர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த பொம்மைக்கார தெருவுக்கு போகிறோம். பொம்மைக்கார தெருவுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்?